ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையில் இன்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. கத்துக்குட்டி அப்படின்னு நினச்ச ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் இருந்தால் இந்தியா அணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ரொம்பவே பரபரப்பாக போன இந்த ஆட்டத்தில் சமி அவர்களோட ஹாட்ரிக் விக்கெட் மூலமாக பல சாதனைகளை செஞ்சு இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓவர் முடிவுக்கு வெறும் 224 ரன்களை மட்டுமே அடித்தாங்க. இதில் இந்திய அணியில் அதிகபட்சமாக கேப்டன் விராட் கோலி மட்டும் 63 பந்துகளில் 67 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு நடுகள வீரரான கேதர் ஜாதவ் 52 ரன்களை அடிச்சிருந்தாங்க. மற்ற எந்த வீரருமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. இதனால இந்திய அணி 50 ஓவர் முடிவில் வெறும் 224 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இது இந்திய அணியோட ஒரு மோசமான சாதனையாகவும் அமைஞ்சது. ஆப்கானிஸ்தான் அணி தரப்புல இளம் சுழற்பந்து வீச்சாளரான முஜிபுர் ரஹ்மான் 10 ஓவர்களை வீசி வெறும் 26 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினாரு. அதன் பிறகு களமிறங்கின ஆப்கானிஸ்தான் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை விழுந்தாலும் கூட அவங்க ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டியில ஆட்டத்தோட திருப்பு முனையை 29வது ஓவரை வீசிய ஜஸ்பிரீத் பும்ரா தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓவரில் சிறப்பாக ஆடிக்கொண்டு இருந்த ரஹ்மத் சஹா மற்றும் ஹஸ்மதுல்லா சசாடி இவங்க இரண்டு பேர்த்தையும் ஒரே ஓவரில் விக்கெட்டை வீழ்த்தினார் ஜஸ்பிரீத் பும்ரா. இதுவே ஆட்டத்தோட திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. அதன் பிறகு அந்த அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டை விழுந்தாலும் கூட அந்த அணியின் ஆல்ரவுண்டரான முகமது நபி கடைசி கட்டத்தில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடைசி ஒரு ஓவருக்கு அந்த அணியோட வெற்றிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில முகமது நபி முதல் பந்துல பவுண்டரி அடிச்சிட்டாரு. அந்த கடைசி ஓவரை வேகப்பந்து வீச்சாளர் முகமது சமி வீசினாரு. அடுத்த 3 பந்துகளுமே அவர் தொடர்ச்சியா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹாட்ரிக் விக்கெட்டோடு கொடுத்தாரு. இவர் இந்த ஹாட்ரிக்கை எடுத்ததன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய அணிக்காக ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த 2வது வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி 1987 இந்திய அணியின் முன்னாள் வீரர் சேட்டன் சர்மா நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தியிருக்காரு. அதே போல ஒட்டுமொத்தமா உலகக்கோப்பையில ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தின 10வது வீரர் அப்படின்ற பெருமையும் சமி அவர்கள் பெற்றிருக்காரு. இந்த போட்டியில இந்திய அணி 11 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றுல இந்திய அணியோட ரொம்பவே ஒரு குறைந்த ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற போட்டியாகவும் இது அமைஞ்சிருக்கு. அதே போல உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ச்சியாக அதிக வெற்றிகள் குவித்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்திய அணி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல ஆஸ்திரேலிய அணி 1999 உலகக்கோப்பையில் இருந்து 2011 உலகக்கோப்பை வரைக்கும் தொடர்ச்சியாக 13 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதன் பிறகு இந்திய அணி 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க 2011 2019 வரைக்கும் 11 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல நியூசிலாந்து அணி இவங்க 2015 2019 உலகக்கோப்பை வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியா 2 வெற்றிகளை இந்திய அணி பெற்றாங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி கூட சேர்ந்து முதலிடத்தை பகிர்வாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.